என்னங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன மறுபடியும் சொல்றான், என்ன சொல்றான், இதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு. இங்க பாரு, இங்க ஸ்டே பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க அட்ரியம்ல. பிகாஸ் இந்த உடம்பு சரியில்லாமல் போனது இங்க எவ்வளோ அந்த ஹேர்ல என்ன முடி பாதி முடி போயிடுச்சு. அது என்ன பண்றது தொட்டிக்கிறேன். இதனால தான் நான் மெதுவா பேசுறேன் ஓகேவா. நான் வெளியே போயிட்டு சத்தமா பேசுறேன். ஹாய், வெல்கம் டு சாண்ட் ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் மட்டும் நைட் 3 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் மார்னிங் எந்த டென்ஷனும் இருக்காது, ஸோ அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 3 மணி ஆயிடுச்சு, நம்ம வந்து எதுக்கு இதுக்கு மேலே தூங்கிட்டுன்னு ஒரு வேலை பண்ணினேன். அப்படியே சூரரை போற்று படம் பார்த்துட்டு லேப்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதையும் பண்ணிட்டு ஓகே அப்படியே கிளம்பிடலாம், தூங்கணும்னா அப்படி டயர்டாயிருவோம் சொல்லிட்டு அப்படியே மார்னிங் எழுந்து கிளம்பிட்டேங்க. ஹாய், வெல்கம் டு ஷான் ஃபேமிலி. இப்பதான் குளிச்சுட்டு வந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் தீபாவளிக்கு போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஈரோடு போகிறோம். ஸோ இது வந்து ட்ராவல் விலாகாக இருக்க போகுது. ஆக்சுவலாக நான் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம், ஷானு இப்போ இதை தான் வேர் பண்ண போகிறான். இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, டிஷர்ட் மேலே இது வந்து கோட் போடுற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அவள் வேர் பண்ணோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது இது. இது வந்து பேரலல் பேண்ட் மாதிரி வரும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து இந்த ஹால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சென்னை சில்க்ல அவங்க ரொம்ப ப்ரிட்டியான சிம்பிளான ஒரு ட்ரெஸ். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் போடுவா ஷானு குட்டி. ஓகே, நாங்கள் கிளம்பிட்டு வரோம். So I told you to call by number first week. It is almost 1 month, that's it. சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்க பாரு, அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ என் தம்பி தங்கச்சி கூட அப்படி வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டின்னர் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா திருபுவனை பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நான் ட்ராவல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆரஞ்சஸ் இருக்கும். எப்போவுமே லெமன் ஆரஞ்சுலாம் கையிலேயே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு மாதிரி தலை சுற்றுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். விட்டமின் சி ஃப்ரூட் சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வ்ளாக் பண்ணுறப்போ பேச வேண்டியதானு சொல்லி பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ண பேசவே முடியாது, அதுக்கு ரீசன் பாருங்கள். எப்போவுமே இப்படி தான் பார்த்தீங்கன்னா சார் வந்து பேசிகிட்டே தான் இருப்போம். மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பிஸ்னஸில் இருக்கிறதுனால. அதனால தான் நான் வ்ளாக் பண்ணுறப்போ என்னால் பேசிட்டு வ்ளாக் எடுக்க முடியல, வேறு எதுவும் ரீசன் கிடையாது. நம்ம ஊர் பக்கம் போன உடனே இளநீ சாப்பிட்றோம். நம்ம ஊர் பக்கம் மட்டும் இல்லை, ட்ராவலில் எப்போவுமே இளநீ சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது, உடம்பு வந்து ட்ராவல்னால ஹீட் ஆகாது. சனுக்குட்டிக்கு வந்து நான் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன், எப்போவுமே வச்சுருப்பேன், எனக்கு இல்லை. ஸோ வந்து அது பெரிய இளநீ வரையா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சனு ஹாய் சொல்கிறத பாருங்களேன். ஹாய், ட்ராவலில் மறக்காமல் இளநீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா? ஜூஸ் பிடிக்குமா? இது சாப்பிடலையா? நீ சாப்பிடல.
லைட்டிங் எல்லாம் இல்லையே உள்ள போனா இருக்கும்ல இங்க இருந்து ரெக்கார்ட் பண்ணடா இங்க இருந்து இருங்க ரெக்கார்ட் அம்த்தவே இல்ல அங்க இருக்குடா குழந்தை எழுந்து போயிட்டா நீ நீ நான் பட்டு கிடக்கேன் எந்திரி வாங்க 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 என்ன இது கேமரா நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றோம் மம்மி போறப்ப கூப்பிட்டுக்கலாம் ஹாய் ஹாய் நம்ம இப்ப எங்க போறோம் அண்ணா வீட்டுக்கு சனு எங்க போறோம் ஏன் வரல அண்ணா வீட்டுக்கு நான் இப்ப வேற வேற கலரா தெரியல நாங்க இங்க வச்சிருக்கோம் சரி அப்படி பார்த்தா நிஷான் வரல எவ்வளவு பேர் வரல அவங்க எல்லாரும் பேசி அஜித் வரல நான் உடனே புடிச்சுக்கிறேன் தாத்தா பேபி கோ தாத்தா வீல் தாத்தா வீட்டுல போய் சாப்பிடுறப்ப கண்டினியூ பண்றோம் இப்ப அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் என்ன வேணும் உனக்கு டின்னர் இருக்கு போனா போனா சார்ஜ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஈரோடு வந்திருக்கோம் எங்க அம்மா வீடு அண்ணா வீடு சித்தி வீடு மாமா வீடு எல்லா வீடும் இங்கே தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஈரோடு வந்திருக்கோம் சரி இந்த முடி பாருங்க இந்த உடம்பு சரியில்லாமல் போனது இங்கே எவ்வளோ அந்த ஹேர் லைனில் முடி பாதி முடி போயிடுச்சு அது என்ன பண்ணுறது தெரியல இப்படி வேணால் வச்சுக்கலாம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து பாப்பா பிறந்திருக்கு ஸோ பாப்பா பார்க்க தான் வந்திருக்கோம் ஸோ பாப்பா பார்க்குறப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்குள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது ஸோ எப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க தட்ஸ் இட் அவளை தான் நாளைக்கு பார்க்கலாம் அது ஏதாச்சும் பண்ணணும் இந்த இடத்துல ஐ ஷேடு போட்டுக்கலாம் அப்ப அவர் புள்ளி பறந்த என்னு வச்சா ட்ரான்ஸ்ஃபார்மர் அதிகம் அடுத்து என்ன வச்சு கழிஞ்சா நமக்கு எழுப்பும் ஆகலன்னு ஜோதிக்கணும் நல்லா ஆயிக்கோட்டே நமக்கு ஒரு குழப்பம் இல்ல அப்ப நம்ம அது ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் டைம் வந்து 11:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கிறோம் சார் ஆஸ் யூஷுவல் பிஸியாக இருக்காரு ஸோ எங்கள் அண்ணா தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு சனுக்குட்டி அண்ணனுக்கு நேற்று அண்ணா வீட்டில் தான் தூங்கினா பாப்பா செம்ம எக்ஸைட்டட் அதே மாதிரி அண்ணா பொண்ணு யஷுவும் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருந்தா நான் பேசுகிறது கேட்கலன்னா வெளிய போயிட்டு சத்தமா பேசுறேன் எங்க அண்ணா எப்பவுமே அப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பான் வீட்டுக்கு போனவனே கோவம் இருக்கும் அவங்க எடுத்தா செருப்பு மகளை எடுத்துட்டு வந்தேன் இந்த உலகத்திலே பெஸ்ட் மாம்னா அது எங்க மாம் தான் ஒரே பையன் தெரியுது என்ன மறுபடியும் சொல்றான் என்ன சொல்ற இதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு நான் பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டல்ல இருந்து அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அண்ணா வீட்டுலதான் பாப்பா ஸ்டே பண்ணிருந்தா சோ பாப்பாவை கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு நாங்க மாமா வீட்டுக்கு போறதுக்கு போனோம் சனு அழகு குட்டி இங்க பாரு இன்னொரு அழகு குட்டி இங்க அழகு குட்டி
டான்ஸ் அது மை நான் போனிங் சொல்லுடா என்ன வெறும் காத்து தான் வருது. இது எங்க கண்ணுக்குட்டி, இது எங்க கண்ணுக்குட்டி, இது என் கண்ணுக்குட்டி. ஏ இது கண்ணுக்குட்டி தாண்டா. எஸ் என்ன பண்ற செல்லமைண்ணா, என்ன பண்றீங்க? இதுதான் எங்க அண்ணன். இந்த தெய்வத்தை பெத்த இன்னொரு தெய்வம் இதுதான். தெய்வம் இதுதான் சொல்லுவாங்க. ஐயோ நானு நான் பண்றப்பா தேங்கத்தை விடப்பா. ஹாய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஏ ஹாய் ஹாய் இது வாட்ஸ்அப் மொட்டே. ஹாய் சொல்லு மொட்டே. என்ன படம் பொம்பளைங்க நைட்ஸ் இங்க வந்து நாங்க இது மட்டும் தான் காட்டப்படும். இன்னைக்கு என்ன சாப்பாடுனா வாட் இஸ் பீட்ரூட் பச்சடி. எங்களோட ஃபேவரேட் வந்து அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னா, சன்னா மசாலா, சன்னா பொட்டேட்டோ, அப்புறம் அப்பளம், வடை, வெண்டைக்காய், சாம்பார் சாதம், பாயசம்லாம் வருது. நான் இங்கேருந்து பரிமாறிட்டு தான் இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கிறது இவங்க தான். யூடியூபுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். எங்கள் மாமா பையன் ரஞ்சித் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுப்பான். ஸோ எப்போ வச்சு ஸ்பெஷல் அக்கேஷன் எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்போ கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் நடக்கும். அதுதான் போயிட்டுருக்குது இங்கே. நான் வந்து ரூம் டூர் எதுவும் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ கேமரா எடுக்கல. ஓகே, இன்றைக்கி சனுக்குட்டியை நான் விட்டுட்டு போவேன். சனுக்குட்டியை வந்து ஊருக்கு விட்டதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அவளை இல்லாமல் வந்து எங்கள் ரெண்டு பேர் அவராச்சும் ஆஃபீஸர் டென்ஷன் சொல்லிட்டு போயிடுவார். பட் நான் சனு இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். அவள் கண்டிப்பாக வந்து 2 வீக்ஸில் நான் தான் திருப்பி வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ நோ இஷ்யூஸ். அங்கே கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது, அதனால தான் அவளை வந்து விடுறோம். அது மட்டும் இல்லை, அவளும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாள். ஸோ அதனால தான் இங்கே இவ்வளோ கருப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம். மோதிரம் போட்டு மோதிரம் போட்டு இப்படி ஆயிடுச்சு, அதனால் கழட்டி வச்சுருக்கேன் கையே பார்க்குறதுக்கு. பாருங்க, காப்புக்கு வச்சிருச்சு மோதிரம் போட்டேன். ஓகே, தட்ஸ் இட். தலை சீவில, அதனால ஏதாச்சும் இதாக இருந்தால் நைட்டு சீவிட்டு படுத்ததோட ஓகே. ஸோ இப்போ வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாரண்டைன் சொல்கிறேன் பாருங்க. கொரோனா டைமில் இருக்கிறதுனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கம்மியாக வச்சுருக்காங்கன்னா கிடையவே இல்லை, சூப்பராக இருக்குது. இல்லை சைனீஸ் மட்டும் அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க, அது வந்து ரெஸ்டாரண்ட்டில். மற்றபடி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஸ்டே பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள் அட்ரியமில். பிகாஸ் நம்ம ஊரில் இருக்குல்ல, அவ்வளோதான். நான் போய் சாப்பிட்டு வந்துடுவா. கேமராலேயும் பேட்டரி வந்து லோவாக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு சின்னதாக பர்ச்சேஸ் போனோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவையும் யஷு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் யஷு பார்த்தீங்கன்னா சனு என்ன பண்ணுறாளோ அதே மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் பாருங்கள், அதை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக பண்ணுறல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அண்ணா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பாண்டி கிளம்பிட்டோம். இது ரொம்ப கேஷுவலான ஒரு வ்ளாக், என்னால் அங்கே எதுவும் வீடியோஸ் எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.